ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜிவைடி. ஸோ இன்றைக்கி அனுபவம் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, தரமான செய்கை பாட்டி சுத்தமும் இருக்குது, சாப்பிடத்தான் இருக்குது, அதெல்லாம் பாடவில்லை. ஸோ கேம் ப்ளே பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கேம் ப்ளே எத்தனை கில் எடுத்துருப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 கில்லு அதான் இல்லை ஒரு 2 கில்லு. ஸோ அது ஒரு தரமான கில்லுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப முக்கியமான கில்லு, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காமெடியாகவும் கொஞ்சம் காமெடியும் சொல்லலாம், அது என்ன வேணா தீ என்ன அடி அடிக்கேன் போடு அப்படி போடு மண்டையிலே அடி. சரி வீடியோ முடிஞ்சா சரி விடுங்க, சரி மண்டையிலே அடி, 1 ரவுண்டு முடிஞ்சு போச்சா? ஸோ வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்கள் எதுவும் ஸ்கிப் பண்ணி விட்றாங்க, ஓகேவா? ஸோ நாம் வந்து என்ன இப்போ ஒரு 865 இருக்கும், ஓகேவா? ஸோ 865, ஸோ சீக்கிரமாக 1K ரீச் பண்ண போகிறோம், என்னைக்குன்னு தெரில. ஸோ சீக்கிரமாக அந்த 1K அந்த ஒன்று தொடர்ந்து ஒரு ஆசை இருக்குது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு ஒரு 1K வர முடியாதா நம்மளால், ஓகேவா? ஸோ சீக்கிரமாக அதை தொடுவோம், பட் அது எப்போன்னு தெரில. ஸோ அது கண்டிப்பாக தொடுவோம். அதுக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணி விட்ருக்கேன், இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப கேவலமாக பேசியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ, நம்மளோட நியூஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? ஸோ அது வேறு லெவலில் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்திருப்போம். ஸோ அதை போய் நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள், நியூஸ் ஸ்டோரி ஜிவிடி நியூஸ் ஸ்டோரின்னு அடிக்காதீங்க, வராது கண்டிப்பாக. ஸோ நான் சேனலுக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், ஓகேவா? இருந்துச்சு. ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க, ப்ரோ உங்கள் சேனலாக ப்ரோ, ஆமாம் ப்ரோ நான் தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டேன்ட்டு என்கிட்டயே சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க சொல்லும் போது, ஓகேவா? ஸோ அவங்ககிட்ட கூட தான் நல்லா தான் பேசுகிறேன். ஸோ ஒரு பையன் நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனோட ஐடியா எனக்கு தூக்கி தந்திருக்கான், எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து கேம் பிளே வந்து அந்த ஒரே அந்த ரெட் சொக்கா வச்சு பண்ணுறேன்ட்டு, ஸோ இந்த இதில் மாற்றிருப்பேன். ஸோ ஒரே ரெட் சொக்கா வச்சு பண்ணுறேன்ட்டு அவன் ஐடியா எனக்கு தந்திருக்கான். நான் கேட்டேன், தம்பி என்னையே தான் நம்பி தராரியா, நான் அவள் நல்லவனும் கிடையாதுன்னு இருந்தாலும் நமக்குன்னு ஐடியா பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், நான் அவள் நல்லவன் கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த பையன் கேட்கவே மாட்டேன், சொன்னால் கேட்க மாட்டேன், உடனே சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து அவன் தான் சொன்னால் நானாக சொல்கிறேன்னு நீங்கள் மட்டும் நினச்சிடாங்க. உங்கள் நல்ல மனசுக்கு என்ன வேணால் தரலான்னேங்கண்ணா, தம்பி நான் நல்லவனே கிடையாதியா சொன்னால் கேளியாங்க, அவன் கேட்குறானா, ஐயோ நாக் பண்ணிட்டான், சரி சரி அவன் சரி தம்பி ஓகே, ஆனால் அவ்வளோ ஐடி உன் ஐடியா யூஸ் பண்ண மாட்டியா, நான் வீடியோ போட்டேன் ஐடியா என் வீடியோ போடுவேன்ட்டு சொல்லிட்டேன் அந்த பையன்கிட்ட. அந்த பையன் மாட்ட கொடுக்கட்டும், பட் அவனோட ஆசைப்படி எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன், பட் யூஸ் பண்ணாலும் ஏமாற்றக்கூடாது ஒருத்தவங்கள. ஸோ அதனால நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அவனோட பெர்மிஷன், அதாவது திரும்பி அவன் எப்பயாச்சும் கேட்பான் பார்த்தீங்களா, ரூல்ஸ் கேட்பான் பார்த்தீங்களா, யூஸ் பண்ணிக்க ப்ரோ, இப்போ யூஸ் பண்ணிக்க ப்ரோ சொல்லுவான் பார்த்தீங்களா, அப்போ வேணால் யூஸ் பண்ண தவிர நானாக போய் யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து டாம் அண்ட் ஜெரி இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர், ஸோ ஒரு வேறு லெவலான ஸ்கில் உள்ள பிளேயர்ஸ், மூமெண்ட் கிங், ஜிவைடியோடையே ஒரு பெரிய மூமெண்ட் கிங்னு சொல்லலாம், நான் ஒரு மூமெண்ட் கிங் இல்லை, ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், வேறு லெவலில் மூமெண்ட் கொடுப்பார், ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ரொட்டேட்டிங் கிங், நானே சொல்லிக்கிறேன், வேறு வழி இல்லை, நான் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேட்டிங் வேறு லெவலில் பண்ணுவேன், பட் இவர் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேட்டிங் பண்ண மாட்டார், இவரோட மூமெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படி பிளேயிங் ஸ்டைலில் பார்க்கும்போது வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்து மறந்துட்டேன், இப்போ ஒரு ஹெட் அடிப்பார் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில், ஸோ அதான் முடிச்சிட்டாங்களோ கட் பண்ணி விட்டுருப்பேன், ஓகேவா? ஸோ அதான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம அந்த நடுவில் ஒரு உச்சி கொட்டுற சவுண்டு வரும் பார்த்தீங்களா, ஸோ அதை யாரும் தப்பாக எதுவும் நினைத்துறேன், என்னடா நாக் பண்ணிட்டேன், அடே செவ்வாழை நாக் பண்ணிட்ட பார்த்தியா, உனக்கு இருக்குடா உனக்கு இருக்குது, ஏ இவர் தான் டாம் அண்ட் ஜெரி. ஸோ இவர் ஒரு வேறு லெவல் பிளேயர், ஓகே நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இவரை வச்சு நம்ம அடுத்த ஒரு வீடியோ எடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இவர் வந்து ஆனால் ரூம் கார்டன் இல்லையே, ஸோ அந்த கர்மாந்தரம் எப்படி இன்றைக்கும் எடுக்க மாட்டாங்க நம்ம கில்டுமேட்ஸு, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பாவம் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்க வேண்டாமா, அவன் ஹோம்ஒர்க் கொடுத்தே சாவடிச்சிருப்பான். ஸோ உங்களுக்கு எவனாச்சும் ஹோம்ஒர்க் கொடுத்தானா கண்டிப்பாக ஜிவிடி பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக விட்டுருவான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து 7 மணிக்கு இன்றைக்கி வர மாதிரி போயிடுச்சு. ஸோ சாரி கைஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு காலேஜ்லேருந்து வர, ஸோ உங்களுக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு கண்டென்ட் அதை எடுக்கணும்ல, ஸோ கிளாஸ் ஸ்குவாடாக எடுத்து போடுவேன், ரேங்க்டு கேம் அடுத்து எடுத்து போடுவேன், ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்சாலும் நான் சீக்கிரமாக ரேங்க்டு கேம் தான் அடுத்து உங்களுக்காக எடுத்து போடுவேன், ஆடி ஆடி மண்டல் எடுக்கலை அப்படி ஹெட்டை போடு, சரி ரேங்க்டு கேம் உங்களுக்காக எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? இன்றைக்கி நான் இப்போ விளாண்ட மேட்ச்சில் ப்ளூ டாக்னு தானே தோற்று போயிட்டோமே லாஸ்ட்டில், ஸோ வேறு ஒருத்தன் கில் எடுத்துட்டேன் நீங்களாம் எங்கள் ஸ்குவாடை, அதான் கொஞ்சம் கடுப்பாக போயிடுச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுத்தவங்க கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி தானும் சொந்த உங்கள் ஐடியா பேன் பண்ணி விட்டுருவேன், ஓகேவா? ஸோ உங்களுக்காக ஒரு வேறு லெவலான கண்டென்ட் கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது, ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும், ஓகேவா கைஸ்? ஸோ தேங்க்யூ கைஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோ, தேங்க்யூ கைஸ்.